வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட ஓன் ஏஐ அவதார் கிரியேட் பண்ணி அந்த அவதார் வச்சுட்டு அனிமேட்டட் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் என்னோட ஏஐ அவதார் வந்து கிரியேட் பண்ணி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வீடியோ வந்து நான் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இது எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ட்ரிக் தான். ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் எது எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு பிளாட்டகான் அப்படிங்கிற ஆப்பை வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து ஃப்ரீ தான். இந்த இதில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணதும் ஓப்பன் பண்ணுறப்ப இனிஷியலாக ஒரு சில டேட்டாஸ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆப் வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, பெய்டு வெர்ஷனும் இருக்குது. நமக்கு இனிஷியலாக பேசிக் வெர்ஷனே போதுமான அளவுக்கு இருக்கும். இப்போது ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஓப்பனிங் பேஜ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம க்ரியேட் வீடியோ அப்படின்னு கிளிக் பண்ணி நம்மளோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அனிமேஷன் வீடியோ எப்படி பண்ணுறதுன்ட்டு க்ரியேட் வீடியோ கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து ஓப்பனிங் வந்து காட்டும். காட்டுறதுல நீங்கள் வந்துட்டு கிளாஸ் ரூம்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். இந்த இதில் வந்து இதெல்லாம் என்னென்னா நம்மளோட அனிமேட்டட் வீடியோவோட பேக்ரவுண்ட்ஸு. இதில் வந்துட்டு டவுன்லோட் மார்க் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரீ வெர்ஷன்னு. அதுலேயே வந்துட்டு கீழே வந்துட்டு கார்ட் சிம்பிள்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு பெய்டு வெர்ஷன் வந்து பெய்டு வெர்ஷன் பேக்ரவுண்ட்ஸு. இதில் வந்துட்டு நம்ம பேசிக் பிளானில் இருக்கனால நம்ம வந்து அதில் எது பெஸ்ட்டு சூட்டடோ அதை வந்து சர்ச் பண்ணி நம்மளோட வீடியோவுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேதமோ அதை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இது லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் காட்டின மாதிரி ஒரு சிஸ்டம் முன்னாடி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி, ஒரு கேரக்டர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் க்ளோஸ் செக் பண்ணிட்டு கீழே பாருங்கள், நோ ஆக்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி அவைலபிள் கேரக்டர்ஸ் எல்லாமே காட்டும். இதில் வந்து டிகேன்னு சேவ் பண்ணியிருக்கிறது என்னோட ஓன் கேரக்டரு. நான் எப்படி விஷுவலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறனோ என்ன, அதை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து உங்களோடத, அதாவது பர்சனலாக ஒவ்வொருத்தங்களோட க்ரியேட் பண்ணுறக்கு க்ரியேட் கேரக்டர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் காட்டும், மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்ட்டு. நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எதுவோ அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹேர் ஸ்டைல் வந்து ஃபேஸ் கட் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். நம்ம எப்படி நம்மளோட லுக் எப்படி இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றோமோ அந்த ஃபேஸ் கட் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கணும். இதில் ஆல்மோஸ்ட் எல்லா டைப் ஆஃப் ஃபேஸ் கட்ஸும் அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து நான் பேசிக்காக இந்த வீடியோக்காக இந்த ஃபேஸ் கட்டை வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட பியர்ட் அண்ட் மிஸ்டேச் ஸ்டைல் வந்து, அதுக்கு முன்னாடி ஹேர் ஸ்டைல் பார்க்கணும். ஹேர் ஸ்டைல் வந்து ஏதோ ஒன்று நம்மளோட அப்பியரன்ஸ் தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோக்காக ஸ்பைக் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். இங்கே இருக்குது, செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு முஸ்டாச் அண்ட் பியர்டு. இதுலேயுமே நம்மளோட ஓன் ப்ரிஃபரன்ஸ் தான். நம்மளை வந்து நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளோட லுக்குக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். இந்த வீடியோவில் ஜஸ்ட் பண்ணுக்காக நான் இந்த முஸ்டாச்சை வந்து செலக்ட் பண்ணுறேன். நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் இப்போது நம்மளோட ஐபால்ஸ், ஐப்ரோஸ் அந்த இதெல்லாம் வந்து லிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு டிசைன் பண்ணோம். நான் இந்த வீடியோக்காக மறுபடியும் இந்த ப்ரௌன் பியூப்பிள் அப்புறம் இந்த ஐப்ரோஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கூலிங் கிளாஸ் ஒரு பவர் கிளாஸ் வந்து செட் பண்ணுறோம். இதுலேயுமே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் பேசிக்காக இப்போது ஒரு கூலிங் கிளாஸ் மட்டும் செலக்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம டிஷர்ட் அண்ட் பேண்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நிறையா அவைலபிள் டிஷர்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் கிட்டத்தட்ட 70% ஆஃப் இதெல்லாமே ப்ரீமியமில் தான் வருது. நம்ம ஜஸ்ட் பேசிக்காக ஒரு டிஷர்ட்டை வந்து செலக்ட் பண்ணிப்போம். இந்த
இந்த வீடியோவில் இந்த டிஷர்ட் வந்து நான் செட் பண்ணலான் இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பேண்ட்டு. நம்ம இந்த ஸ்னாப் ஷாட்டில் செட் பண்ணிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் எல்லாத்தையும் டிசைன் பண்ணிட்டு நம்ம கேரக்டர் நேம் கொடுத்துக்கலாம். இந்த கேரக்டருக்கு நான் மைக்குன்னு செட் பண்ணுறேன். இப்போது மைக்குன்ற கேரக்டர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சிஸ்டமில் மைக் வந்துட்டு யூஸ் பண்ணி, மைக்குங்கிற கேரக்டர் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம். இது மைக்குன்னு கொடுத்துட்டு ரெக்கார்டிங் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ரெக்கார்டிங் ப்ரெஸ் பண்ணிட்டு ரெக்கார்ட் ஆப்ஷன், மைக் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா நீ வந்துட்டு ரெடி ஆயிரும். இப்போ வந்து ப்ளே கொடுத்தீங்கன்னா வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல்னு நம்ம கேரக்டர் வந்து ப்ளே ஆகிறத நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். அவ்வளோதான். இது வந்து சிங்கிள் கேரக்டருக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இதுவே மல்டிபிள் கேரக்டர்ஸ் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து, அதாவது இந்த பேக்ரவுண்டில் சிங்கிள் பிளேயர் தான் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வேறு பிளேஸ் சூஸ் பண்ணிட்டு மல்டி பிளேயர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்பேஸ் எடுத்துக்குவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஆப்ஷன் காட்டுறது தெரியும், ரெண்டு கேரக்டர்ஸ் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் மேக்ஸிமம். இப்போ ஆல்ரெடி மைக் வந்துட்டு இந்த பிளேஸில் நிற்கிறாரு. அவரோட பிளேஸ் வந்து நம்ம மாற்றணும்னா இந்த மாதிரி ட்ராப் டவுன் எழுதி எங்கே அவரை பிளேஸ் பண்ணுமோ அங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆக்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது என்னோடய கேரக்டரே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து என்னோடய கேரக்டர் வந்து நான் வந்து சூஸ் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம ரெண்டு பேரும் கன்வர்சேஷன் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரெக்கார்டிங் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்துட்டு மைக்குங்கிற கேரக்டருக்கு டப்பிங் கொடுப்போம். ஹாய், எப்போ இருக்கீங்க, இப்படி கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு கேரக்டர் மாற்றிட்டு கேரக்டருக்கு வந்துட்டு என்னோடய கேரக்டருக்கு நானே கொடுக்குறேன். ஆக்சுவலாக ரெண்டு பேர் இருக்கும்போது ரெண்டு பேர் கொடுக்கலாம். ஹாய், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்போ இருக்கீங்க, அப்படி ஒரு கான்வர்சேஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு டன் கொடுத்தோன்னா இந்த வீடியோ க்ரியேட் ஆயிடும். ஹாய், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்போ இருக்கீங்க. அப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்து சேவ் வீடியோ கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. இது வந்து 1 மினிட் டைமுக்குள்ளே இருக்கிற வீடியோஸ் மட்டும்தான் நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். இதுவே நீங்கள் வந்து ப்ரீமியம் மெம்பர்ஷிப் போனீங்கன்னா இது வந்து அன்லிமிட்டட் டைமிங்ஸ்க்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அன்லிமிட்டட் ஸ்பேசஸ் கிடைக்கும். ஸோ வந்து இதை வச்சு நீங்கள் வந்து நீட்டாகவே ஒரு ஸ்டோரி ஒரு அனிமேட்டட் சீரீஸே நீங்கள் வந்து ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ இந்த வீடியோ முடிஞ்சு டன் கொடுத்துட்டு நம்ம வந்து வீடியோவை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நான் ஒரு ட்ரிக் வந்து சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்கள் ப்ரீமியம் போகலைன்னா ஆப் பேர் தெரியுது இல்லையா, என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆப் பேர் தெரியாது, என்கிட்ட ப்ரீமியமும் கிடையாது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே வந்துட்டு இந்த பனோரமா ஃபீல்ட் ஆஃப் வியூ சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு ஃபீல்ட் ஆஃப் வியூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, இன்க்ரீஸ் பண்ணி டன் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஜூம் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வீடியோவை அப்படியே கொஞ்சம் க்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய், நான் நல்லா இருக்கேன். ஓகேங்களா. இந்த வீடியோவில் ஏஏ அவதார் க்ரியேட் பண்ணி எப்படி அனிமேட்டட் வீடியோ ரெடி பண்ணுறதுன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.